ஹாய், வெல்கம் டு அம்மா கைமணம். இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவையான தக்காளி பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பிரியாணி பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். கூடவே 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துடலாம். ரெண்டுமே நல்லா சூடாகட்டும். ஒரு பிரியாணி இலை, கூடவே ஒரு மராத்தி மூக்கு, 4 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு அன்னாசி பூ, 3 ஏலக்காய், ஒரு ஜாவித்ரி, கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகு, ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இதெல்லாத்தையும் வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துருங்க. இது கூட நீலவாக்கில் மெலிசா கட் பண்ண 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த வெங்காயம் பொன்னிறமாகற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிடுங்க. இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். 2 கீரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடுங்க. இது கூட 5 தக்காளியை நல்லா விழுதாக அடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். தக்காளி பிரியாணிக்கு தக்காளியை மிக்சியில் நல்லா அரைச்சி சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடுங்க. இதோட பச்சை வாசனை நல்லா போகணும். தக்காளியோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொடிங்கெல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கூடவே 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கோங்க, ஏன்னா ஆல்ரெடி இதில் பச்சை மிளகாய் இருக்குது. கூடவே பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். அவ்வளோதான், இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலா பொடிங்களோட பச்சை வாசனை நல்லா போகணும். மசாலா பொடிங்களோட பச்சை வாசனையும் நல்லா போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தயிர் சேர்த்துடலாம். 1/4 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. நல்லா கெட்டியான தயிராக எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட 1 கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துடலாம். நல்லா வாசனையாக இருக்கும். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி சேர்த்துடலாம். 1 கப் பாஸ்மதி அரிசியை 1/2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலா எல்லாமே அரிசி கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். சேம் டைம் அரிசி உடையாத மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், இதில் தண்ணி சேர்த்துடலாம். 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 2 கப் தண்ணி சரியாக இருக்கும். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், இதை ஒரு மூடி போட்டுடலாம். மிதமான சூட்டில் ஒரு 10 நிமிஷம் இதை இப்படியே விட்டுருங்க. அரிசி நல்லா வேகட்டும். இப்போது 10 நிமிஷம் ஆச்சு, நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்க, நம்மளோட தக்காளி பிரியாணி ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. அரிசியும் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்மளோட சுவையான தக்காளி பிரியாணி ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, ருசியாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.